டு மை சேனல். இன்னைக்கு நாம சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25 எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல வெந்தயம் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 kg சங்கரா மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மீனை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 2 tablespoons மஞ்சத்தூள் போட்டு மீனோட நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மீனோட நல்லா கலந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான புளியை நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு குழம்புக்கு தேவையான புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு தேவையான பூண்டை இந்த மாதிரி முன்னாடியே தட்டி வச்சுக்கிறேன். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 tablespoon போல் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 tablespoon போல் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் ஏன் நான் 1 tablespoon போல் போடுறேன்னா, வெந்தயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் நான் 1 tablespoon போல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தட்டி வச்சுருக்க பூண்டியை நாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன்.
வரைக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான புளி தண்ணியை நான் முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் இப்போ ஊற்றிக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க, பட் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. ஏன்னா அப்படி அரைச்சி ஊற்றுனா மீன் குழம்பு அது வேற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், பட் மீன் குழம்போட வாசனை அவ்வளோவா இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே ஒரு 20 நிமிஷம் இது கொதிக்கட்டும். குழம்புல இருக்க மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக அதை போடுங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அப்படி கொட்டிடாதீங்க. மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சாலே போதும். இது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் தண்ணி ஊற்றினாதான் மீன் குழம்பு கெட்டியாக இருக்கும்வாங்க, பட் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே மீன் குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். மீன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.